லெமனில் நம்ம பண்ணுறது வந்து பொதுவாகவே வந்து நம்ம வாசக்கால ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து உன்னத்தில் மஞ்சள் உன்னத்தில் குங்குமம் வச்சு நம்ம வைப்போம், அது வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்காக. இந்த மாதிரி நம்ம பண்ணுவதன் மூலமாக நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட தொல்லை முற்றிலும் போயிடும். அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, மேல் வீடு, அதை மாதிரி யார் வீட்டில் யார் கூடையாவது நம்மளுக்கு மனஸ்தாபம் இருக்கும் பட்சத்தில், என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பனி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பனாக வந்து சண்டை வாக்குவாதம் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது, பட் ஆனால் மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு புகைவாங்க. அதை மாதிரியான இருக்கிறவங்களோட கண் திருஷ்டி சுத்தமாக அடிபட்டுடும். இதை மாதிரி நம்ம வைக்கிறதன் மூலமாக அது வந்து சுத்தமாக அடிபட்டுடும். பொதுவாகவே அமாவாசை தினத்தன்று தினம் வந்து எதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு நிச்சயமாக இதை செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம தானங்கள் செய்வது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருஷ்டி கழிக்கிறது அமாவாசை நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பல கடைகள் முன்னாடி, அது பெரிய கடையோ இல்லை சின்ன கடையோ, எது முன்னாடி நீங்கள் பார்த்தாலுமே இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஒரு மணிக்கு அந்த சைடெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, மெயின் ரோடு கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லா கடை முன்னாடியும் பூசணிக்காய் உடைச்சிருப்பாங்க. அதனால் இந்த அமாவாசை வந்து அந்த கடைகளுக்கு வியாபாரத்தில் வரக்கூடிய திருஷ்டியை நோக்குவதற்கும், நிறைய வந்து அவங்க கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிறதுக்கும், நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் எல்லா கடையிலையுமே செய்வாங்க. யூஸ்வலாக மூன்று பொருள் பண்ணணும், எலுமிச்சை, தேங்காய், அதுக்கப்புறம் பூசணிக்காய். ஆனால் வந்து பூசணிக்காவை உடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து வீட்லேயும் வந்து பூசணிக்காய் உடைப்பாங்க. நிறைய பேர் பூசணிக்காவை, அந்த திருஷ்டி பூசணிக்காவை வந்து அவங்க வீட்டில் கட்டுவாங்க. இந்த அமாவாசைக்கு கட்டிட்டு அடுத்த அமாவாசை வரைக்கும் அது அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து அன்னைக்கு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் புதுசு கட்டுவாங்க. அந்த மாதிரி கூட செய்யலாம். எனவே இந்த இதை முறையை வந்து நீங்கள் நாளைக்கு செய்வதன் மூலமாக அனைத்து கண் திருஷ்டிகளும் நீக்கப்படும். இதை வந்து வீட்டில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து உங்கள் கடை வச்சுருக்கீங்க, இல்லை தொழில் ஸ்தாபனம் வச்சுருக்கீங்க, இல்லை ஆஃபீஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வச்சிட்டிங்கன்னா அன்றை ஒரு பொழுது அது ஃபுல்லாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மறுநாள் வந்து இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இல்லை தள்ளுவண்டி வியாபாரம் தான் அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த தள்ளுவண்டியில் கூட நீங்கள் இதை வந்து ரெண்டு சைடு ரெண்டு எலுமிச்சை பழம் வைக்கலாம். சின்ன பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, இல்லை இந்த பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க, எல்லாருமே வச்சுக்கலாம். காய்கறி கடை யாராக இருந்தாலும் பரவாயில்ல. நாளைய தினம் வந்து நீங்கள் இதை மறக்காமல் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொழிலில் பின்னடைவு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. முன்னாடி மாதிரி வந்து யாரும் எங்கள் கடைக்கு வரதில்லை, ரொம்ப டல்லாக இருக்குது பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, அதை அவங்களெலாம் வந்து இதை தாராளமாக செய்யலாம். இப்போ ரெண்டு எலுமிச்சை பழம் நம்மளுக்கு எவ்வளோ செலவாக போகுது. எனவே இதை நீங்கள் தயங்காமல் இன்றைக்கே நீங்கள் வாங்கி வச்சுடுங்க லெமனை, நாளைக்கு காலையில் நீங்கள் மறக்காமல் இதை செஞ்சுடுங்க. இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் ரெண்டு எலுமிச்சை பழம் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, மேலே எதுவும் புள்ளிகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீட்டு வாக்கில் இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடாதீங்க, கீழே வந்து உங்களுக்கு அந்த எல்லாமே சேர்ந்துருக்கணும். மேலே மட்டும் இப்படி நாளாக வந்து கட் பண்ணிடுங்க, அதாவது லாங்கிடியூடுனலாக இதை வந்து கட் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் வந்து ஒரு லெமனில் வந்து மஞ்சள் பூசிடுங்க, இன்னொரு லெமனில் வந்து குங்குமம் வச்சிடுங்க. இது ஃபுல்லாக வந்து உள்ளார டீப்பாக, அதாவது ஆழமான வரைக்கும் நீங்கள் எவ்வளோ முடியுதோ அதை மாதிரி மஞ்சள் ஒன்றுத்தில் குங்குமம் ஒன்றுத்தில் வச்சுடுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து கல்லுப்பு வந்து இதில் ஃபில் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் வந்து இதில் உப்பு ஃபில் பண்ணிடுங்க. உப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க, அது எவ்வளோ அதில் ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவு மட்டும் ஃபில் பண்ணுங்கள், கீழே கொட்டுற மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் குளிச்சுட்டு உங்களுக்கு என்ன சௌரியமான டைமோ, காலையில் நீங்கள் 7 மணிக்கு கூட செய்யலாம், இல்லை காலையிலே அதிகாலையிலே பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம். அந்த நிறைஞ்ச அமாவாசையில் இது முழுவதுமாக அங்கு இருக்கணும். அதாவது நம்ம சொன்ன இடத்துலலாம் இதை நீங்கள் வைக்கணும். வியாபாரம் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பண்ணுற இடம் விடுமுறைனாலும் நீங்கள் போயிட்டு உங்கள் கடையில் ரெண்டு பக்கமும் எந்த இடத்துல நீங்கள் பண்ணுறீங்களோ அங்கே வந்து இதை ரெண்டு சைடும் நீங்கள் வச்சுட்டு கூட வரலாம். கடை மூடி இருந்தால் கூட பரவாயில்ல, இதை நீங்கள் வச்சுட்டு வாங்க. இதை வந்து நம்ம எப்போ அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு சாயங்காலமே அப்புறப்படுத்துறது நல்லது, 1வது நாள், அதாவது அன்னைக்கே, அதுக்கப்புறம் 3வது நாள், அதுக்கப்புறம் இல்லைனா 5வது நாள் பண்ணலாம். அது என்ன கிழமை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை அப்புறப்படுத்திடலாம். இப்போ 3வது நாள் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணும்போது நீங்கள் வந்து புதன்கிழமை அப்புறப்படுத்தலாம், இல்லைனா 5வது நாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை தூக்கி போடாதீங்க.
இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை தூக்கி போட்டுடலாம். இது தூக்கி போடுறது வந்து எங்கே போடணும் அப்படின்னா, கால் மிதி படாத இடத்துல வந்து இதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இதை நீங்கள் வச்சு மற்றவங்க கண் பார்வை இதில் படும்போதே ஒரு அவங்களுக்குள்ளரே வந்து ஒரு இது வரும், என்ன சொல்கிறது, நம்ம அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் அவங்க மனசில் வராது. இதை தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர நம்மளை பற்றி கெட்ட எண்ணம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு ஒரு விதமான பயம் வரும். அதனால் நீங்கள் வீட்டில் மற்றவங்க கண் படுற மாதிரி நீங்கள் இதை வைக்கிறது நல்லது. பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் இதை நீங்கள் செய்யக்கூடாது. இல்லை ஆண்கள் பண்ணலாமான்னா தாராளமாக உங்கள் வீட்டு ஆண்கள் பண்ணலாம், இதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது வந்து நீங்கள் கீழே, இப்போ நீங்கள் வீட்டில் வந்து டைல்ஸ்லாம் இருக்குது, நாங்கள் அதில் வச்சோம்னா இதிலேருந்து நிச்சயமாக வந்து தண்ணீர் நீர் கசியும். இதில் நம்ம உப்பு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லெமன் ஜூஸோடு சேரும்போது அதிலேருந்து தண்ணீர் வர மாதிரி இருக்கும். தர வீணாக போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு கூட நீங்கள் இதை பண்ணலாம். அதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. நியூஸ் பேப்பர் வைக்கிறதால ஒன்றும் தப்பு கிடையாது. அதோடே நீங்கள் வந்து தூக்கி போட்டுட்டு வெளியில் நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஒரு கை கால் அலம்பிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளார வர்றது நல்லது. நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு கை கால் கழுவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வியாபாரத்தை தொடரலாம். அதே மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே நாளைக்கு உங்கள் வீட்டில் பூசணிக்காய் சுற்றி போடுறது ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் யாராவது ஆளை கூட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தட்சணை கட்டாயமாக தரணும். இப்போ வயசானவங்க யாராவது நம்மளை சுற்றி போடுறாங்க, நம்ம வீட்டுக்கு சுற்றி போடுறாங்கன்னா அவங்க போகும்போது அவங்களுக்கு தட்சணை கொடுக்கணும். வீட்டுக்குள்ளார வரவங்களாக இருந்தால் கை கால் கழுவிட்டு வரணும், இல்லை அப்படியே போகிறவங்க பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனவே நாளைய நாளை நீங்கள் தவற விடாதீங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கண் திருஷ்டியை நீக்கும் முறை. எனவே நீங்கள் இதுக்கு தேவைப்படுறது ரெண்டு எலுமிச்சை பழம் தான். அதை நீங்கள் இன்றைக்கே வாங்கி வச்சுட்டு நாளைக்கு பண்ணிவிடுங்க. முழுசாக இருக்கணும் அந்த எலுமிச்சை வந்து, அந்த அமாவாசையில் முழுவதுமாக இருக்கணுன்றதால காலை நேரத்தில் நீங்கள் பண்ணுறது நல்லது. காலையிலே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த முழுசாக இருக்கும். மதியம்னா அமாவாசை பாதி போயிடும் இல்லையா, அதனால் நீங்கள் காலையிலே செஞ்சுடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.